ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடியாத்தம் சமையல். இன்றைக்கி குடியாத்தம் சமையலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, அருமையான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் மட்டன், அதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூளெலாம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு கொஞ்சம் அரைவேக்காடாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து குக்கரில் போட்டு நான் வேக வைக்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மேல் மாவு தயார் பண்ணுறதை காட்டுறேன். நல்லா கறியை வாஷ் பண்ணி நான் அந்த குக்கரில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது வந்து மட்டன் மசாலா. ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் மட்டன் மசாலா. அந்த மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து 1/2 டம்ளர். அது கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி நீர்க்கக்கூடாது. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து 3 விசில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ குக்கர் மூடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டவ்வில் 1 விசில் போட்டு வச்சுக்கிறேன். 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 200 கிராம் அரிசி மாவு, இது 3 ஸ்பூன் 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பஜ்ஜி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கெட்டி பதத்தில் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 2 சிட்டிகை இட்லி சோடா மாவு. இந்த மட்டன் மிளகாத்தூள், மட்டன் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நம்ம 3 விசில் வந்து குக்கரில் வச்சு இதை எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து மட்டனில் நல்லா கோட்டிங் ஆகிருக்குது மசாலாலாம். இந்த கடலை மாவு மேல் மாவில் வந்து நம்ம இதை துவச்சி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். வாங்க வந்து துவச்சி எப்படி போட்டு பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி இதில் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம ஒன்றுனா. வரும் வந்து எப்படி பண்ணி போட்டு இப்படி துவச்சி இப்படி எடுத்து போட்டுடலாம். எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து மாவில் முக்கி போட்டு விட்டுச்சிடலாம். ஒரு பக்கம் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே அலக்க மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கம் திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் விடலாம். இது ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக நல்லா ஆகட்டும். மிதமான தீயிலே இருக்கட்டும். கொஞ்சம் அதிகமான தீ வச்சோம்னா உள்ளே மாவு வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதுலேருந்து இதை வடிகட்டி எடுத்துடுறேன். இதை கிறிஸ்பியான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவில் வந்து இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.